வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக சேஃபாக இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன், விஷ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சர்வைவர் ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? இன்றைக்கி 3rd October, எபிசோட் நம்பர் 53. ஸோ இன்றைக்கி சர்வைவர் ப்ரோக்ராம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஃபுல்லாக ஃபன்னு, எந்த இடத்துலையும் ஒரு நெகட்டிவ் வைப்ஸே இல்லை சர்வைவரில். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை இதாக இருந்தது இன்றைக்கி. ஸோ சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு பிரேக் தேவைப்படும். 90 டேஸ் 100 டேஸ்க்கு கரெக்டாக 50th ஒரு 2-3 டேஸ் நினைக்கிறேன், 53rd இருக்கலாமா உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ஒரு பிரேக், ஃபுல் பிரேக் எடுத்துக்கிட்ட மாதிரி. சூப்பராக இருந்தது இன்றைக்கி எபிசோடு, நானும் என்ஜாய் பண்ணேன். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து கொம்பர்கள் எல்லாத்துக்கும் தீபாவளி ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இருந்தது. தீபாவளி ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து சர்வைவர் லோகோ வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ரிப்பான் பெயிண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணி கலரிங்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க. வனேசா வந்து கலரிங் நான் நல்லா பண்ணுவேன், பெயிண்டிங் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயிண்டிங் எடுத்துக்கிறேன் சொன்னாங்க. சூப்பராக இருந்து பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே நந்தா வந்து அந்த அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், ரெட் கலர். ஒருத்தவங்க ஒரு ஒரு கலர் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லேடி கேஷ் பார்த்தீங்கன்னா பிளாக் எடுத்திருந்தாங்க, ஐஸ்வர்யா வந்து எல்லோ எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அம்ஜித் க்ரீன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த லோகோவும் வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி பார்த்தப்போ சூப்பராக இருந்தது. ஷரன் எல்லாருமே ஆல்மோஸ்ட், விஜயலக்ஷ்மி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்து இனிகோ வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. இனிகோ, விக்ராந்த், அதுக்கப்புறம் உமாபதி எல்லாம் ஒரு பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு வந்தது பேஸ்கெட்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீஸ்ட் இருக்குது, ஸோ கிளம்பி வாங்க சொல்லியாச்சு. எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்தது, எல்லோரும் ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்தது. நாராயணன், அம்ஜித் அவங்களதெல்லாம் கொஞ்சம் பிளெயினாக இருந்தது. நந்தாவுக்கு சூப்பராக இருந்தது, சூப்பர் ஸ்மார்ட்டாக இருந்தார் நந்தா. விக்ராந்துக்கு வந்து பிளாக் ஷர்ட் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. எல்லாத்துமே நல்லா இருந்தது, பிளெயினாக இருந்தாலும் பட் ஸ்டில் நல்லா இருந்தது. உமாபதிக்கு ஒரு மாதிரி ஓவர் கோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அர்ஜுன் அவங்க ட்ரெஸ் இன்னைக்கு சூப்பராக இருந்தது, ஹீரோ மாதிரியே இருந்தது. பழைய நம்ம சின்ன பசங்களாக இருந்தப்போ சில மூவிஸ் பண்ணியிருப்பார்ல, ஸோ அந்த மூவிஸில் இருந்த ஹீரோ லுக்கு இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த காம்பினேஷன் ஒயிட் வித் பர்பிள் கலர் ஜாக்கெட் நினைக்கிறேன், பிளேசர் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தாங்க, எல்லாத்துக்கும் தீபாவளி விஷஸ், லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் சொன்னார் அர்ஜுன். அதுக்கப்புறம் வெல்கம் பேக் டு மேக்னிஃபிஷியன் ஷோ அப்படின்ட்டு ஒரு 2-3 டேஸாக இந்த வேர்டு சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், சர்வைவர்ஸை வெல்கம் பண்ணுறப்போ. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தீபாவளி விஷஸ் சொல்ல மெமரிஸ் பற்றி கலெக்ட் பண்ணாங்க. அதில் விக்ராந்த் வந்து அவங்களோட சிஸ்டருக்கு பழைய ஒரு 6th or 7th படிக்கிறப்போ, பட்டாசு வெடிக்கிறப்போ சிஸ்டருக்கு ஏதோ ஆகிடுச்சு சொல்லிட்டு 15 டேஸ் அட்மிட் ஆகி தீபாவளி அன்றைக்கி நல்லா அடி வாங்கினேன் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நந்தா வந்து ஹாஸ்டலில் இருந்து பழக்கம், ஸோ அதனால் வந்து 10th வரைக்கும் ஹாஸ்டலில் இருந்தேன்னு சொன்னார். அதனால் தீபாவளினா மூவி தான் என் மைண்டில் இருக்கும், அடம் பிடிச்சி நான் 2 மூவி போனேன் தீபாவளிக்கு அப்படி சொல்லியிருந்தார். சரண் கிட்ட கேட்டப்போ ரொம்ப சின்ன வயசுலலாம் பட்டாசு வெடிச்சிருக்கேன், பட் இப்போ வந்து அனிமல்ஸ் மேலே ஓவர் லவ்வாக இருக்கிறதுனால இப்போ வந்து அந்தளவுக்கு பட்டாசுலாம் வெடிக்கிறதுல ஏதோ ஒரு கஸ்டம்ஸ்க்கு மட்டும் மார்னிங் வந்து ஒரு இதுக்காக நான் வெடிப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. நிறைய கிட்ட இருந்தாங்க. லேடி கேஷ் கிட்ட தெரியுங்க, அண்ட் லேடி கேஷோட இன்னைக்கு என்ன நோட் பண்ணீங்க? லேடி கேஷ் கிட்ட டிஃப்ரெண்ட்டு கிளாஸ் அவங்களது பிங்க் கலர் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி யூஸ்வலாக எல்லோ கலர் தானே போட்டிருப்பாங்க, இன்றைக்கி பிங்க் கலர் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்கிறது, கலர்ஃபுல்லாக இருந்தாங்க இன்றைக்கி, நல்லா இருந்துச்சு. அவங்க பிளாக் கலர் ஷர்ட்டும் சூப்பராக இருந்தது லேடி கேஷ்து. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சிங்கப்பூரில் அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, பட் அம்மா கூட மூவிஸ்லாம் பார்த்துட்டு அப்பா கூட போய் கொஞ்சம் லிட்டில் டவுனாக லிட்டில் தமிழ்நாடுவா ஏதோ ஒரு ஏரியா இருக்குது, ஸோ அங்கே போய் சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு லேடி கேஷ் ஷேர் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணதே காமிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணதாக காமிச்சாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க லேடி கேஷ்க்கு, விஜயலக்ஷ்மிக்கும் அம்ஜித்துக்கும். அந்த ஒரு டாஸ்கில் வந்து எல்லாத்துக்கும் கிஃப்ட்டு வந்ததில்ல, அதில் வந்து லேடி கேஷ் வந்து ஸ்டார் ஃபிஷ் பிடிக்கலையா, ஸோ அவங்களுக்காக ஒரு கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் அம்ஜித் விஜயலக்ஷ்மி இல்லாதனால அவங்களோட கிஃப்ட்டு கொடுத்தாங்க. விஜயலக்ஷ்மிக்கு அவங்களுக்கு ஒரு 3 பேர் இருக்கிற மாதிரி, அவங்க ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அம்ஜித்துக்கு அவங்க பேபி ஜாரா ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. லேடி கேஷ்க்கு வந்து அவங்க டீம் வந்து ஒரு லெட்டர்ஸ், ஒரு 10 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அக்சசரிஸ் ஏதோ பீச் மாதிரி, பிளாக் பீச் போடுவாங்களா அடிக்கடி, ஸோ அந்த அக்சசரிஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு மெமரிஸ்க்காக. ஸோ நல்லா இருந்தது அந்த மொமெண்ட்ஸ்லாம். வேறு என்ன இருந்தது இன்றைக்கி? அதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க்,
இந்த டாஸ்கில் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு வந்து லேடி கேஷ் எடுத்தாங்க. இந்த டாஸ்க்கை எடுத்து ஒருத்தரை சொல்லிவிட்டு அந்த ஒருத்தருக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்கணும். ஸோ லேடி கேஷ் வந்து விக்ராந்த் கூட சேர்ந்து பாடணும் அப்படின்ற மாதிரி, இல்லை அவங்க விக்ராந்த் சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் யார் கூடனாவது சேர்ந்து பாடணும்னு. லேடி கேஷ் ஆக்சுவலாக சூப்பராக பாடுவாங்க, பட் வந்து நான் இந்த சர்வைவர் இவ்வளோ நாளில் 50 டேஸில் வந்து ஒரு ரெண்டு தடவை தான் கேட்டிருக்கேன். ஒரு தடவை ராம் கூட வந்து பாடினது, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கேட்குறேன். பட் நடுவில் நிறையா பாடியிருந்துருக்கலாம், நான் பாடுவாங்கன்னு நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி தான் படிக்காங்க, சூப்பராக பாடினாங்க, சூப்பராக பாடினாங்க. அவங்க சர்க்கார் மூவி லான்ச்சில் வந்து இந்த இது ட்ரிபியூட் சாங் மாதிரி பாடினாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்ராந்த் வந்து விஜய் சாங் ஒன்று பாடினார். விக்ராந்துக்கு அப்படியே விஜய் வாய்ஸ், அந்த பாட்டு பாடுறப்போ அப்படியே இருந்தது. அந்த ஒரு ஒரு வேர்டு ஃபினிஷ் பண்ணுறப்போ அந்த விஜய் வாய்ஸோட அந்த டிண்ட் அப்படியே இருந்தது விக்ராந்துக்கு, நல்லா பாடினார். அப்புறம் விக்ராந்த்கிட்ட வந்து அர்ஜுன் வந்து விஜய் உங்க அண்ணா பற்றி சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவர் மோஸ்ட்லி அந்த மாதிரி பேசினதில்லை போல். ஸோ விஜய் அண்ணா வந்து ஒரு அடையாளம் எங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அவர்னால் கூட எனக்கு நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் விஜயனை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு விக்ராந்த் சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி அவர் எப்படி சொல்கிறது, சில உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும்ல காமிச்சிக்கூடாது அப்படின்ற மாதிரி, செலிப்ரிட்டி அவங்களோட ஃபேமிலின்னு காமிச்சிக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் லாஸ்ட்டில் வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விஜயனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து வனிசாக்கு, வந்துட்டு என்ன கிடச்சிது, வனிசாக்கு யாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு அவங்க கூட ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்ட்டு தூக்கிட்டு டான்ஸ் ஆடணும். அவங்க வந்து அவங்களை தூக்கிட்டு வேணும்னே இது கொடுத்த மாதிரி இருந்தது. ஈவன் வனிசா வந்து ஆன் கேமரா வந்து சொன்னாங்க வேணும்னே வந்து எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வனிசா வந்து உமாபதி சூஸ் பண்ணாங்க, உமாபதி சூஸ் பண்ணி டான்ஸ் ஆடினாங்க. ஆடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு மாதிரி பெக்கிங் பண்ணுற மாதிரி சாப்பாடு போடுங்க, ஆக்சுவலி உமாபதி வந்து எங்கேயும் வந்து தப்பாக காமிச்சிடக்கூடாது, இந்த மாதிரி லிங்க்லலாம் போய் மாட்டிக்கூடாதுன்னு பயங்கர கான்ஷியஸாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி ட்விஸ்ட்டு நிறைய இடத்துல பண்ணிடுறாரு. பட் மேபி அது அவருக்கு குட்டாக இருக்கலாம், பேடாக இருக்கலாம், பட் ஆனால் அந்த ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் அவருக்கு வந்ததில் வந்து விஜய் சூஸ் பண்ணதும் அதே ரீசன் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எங்கேயாவது ஒரு பேக் நேம் ஆகிடப்போகுது லவ் லிங்க்கு, இல்லை இந்த மாதிரி சீன் க்ரியேட் பண்ணி இவங்கெல்லாம் வந்து எப்படி எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க தெரியும் இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் பண்ணி விட்ருவாங்களோன்ற அந்த கான்ஷியஸில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மேபி அவருக்கு ஒரு நல்ல விஷயமா அது, நல்ல விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும். எதுலேயே போய் தேவையில்லாம் மாட்டிக்க தேவையில்லையில. ஸோ அதை அவர் சூப்பராக சமாளிக்கிறாரு. த்ரூ அவுட் இப்போ வரைக்கும் இருக்கிற இதில் வந்து சூப்பராக சமாளிக்கிற, இவங்களும் நிறையா போட்டு போட்டு பார்க்குறாங்க பிஜிஎம்லாம். பட் எங்கேயும் வந்து அவர் பிடி கொடுக்க வேலைன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் விஜயலக்ஷ்மிக்கு வந்துட்டு, விஜயலக்ஷ்மிக்கு என்ன சொன்னாங்க ஞாபகம் இல்லை. விஜயலட்சுமிக்கு வந்து என்னோட யார் லவுடாக லாஃப் பண்ணுவோன்னு விக்ராந்த் வந்து சொல்லிட்டாங்க. ஏதோ போட்டில் வரப்போ பயங்கர லவுடாக லாஃப் பண்ணாங்களா. ஸோ விக்ராந்த் வந்து ரெண்டு பேரும் கெக்கபுக்கன்னு செஞ்சு தான் அதை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் போட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் விக்ராந்துக்கு வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு குக்கிங்னு அம்ஜித் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கூட வந்து ஏதோ ஒரு செக்ஸியாக ஒரு ஸ்கிட்டு மாதிரி பண்ணணுன்னொன்னே அம்ஜித் அப்பா செம்மையாக பண்ணிட்டார் பயங்கரமாக. சிக்கன் குழம்பு ஏதோ கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி, லைக் சமைச்சு கொடுங்கன்னு கெஞ்சுற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து சூப்பராக பண்ணாங்க அம்ஜித்து. விக்ராந்தால சரி படக்கவே முடியல. இனிகோக்கு என்ன கொடுத்தாங்க, இனிகோ கொடுத்தது என்னது இங்கே அப்போ இல்லை. அதுக்கப்புறம் சரண்க்கு வந்துட்டு, சரண் ஐஸ்வர்யா லவ் சீன்ஸு இன்னைக்கு அப்பா பயங்கரமாக பிஜிஎம்லாம் போட்டு அவங்களே கிரியேட் பண்ணி விட்டாங்க. பட் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரியும் இருந்தது எனக்கு. சரண்க்கு வந்துட்டு யார் ரொம்ப பியூட்டிஃபுல்னே ஆப்வியஸாக ஐஸ்வர்யா சொல்லிட்டாங்க. ஸோ ஐஸ்வர்யா சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சாங் போட்டாங்க, ஒரு லவ் சாங் போட்டாங்க, ரொமான்டிக் சாங் மாதிரி வசீகர் ஆடினாங்க. சரண் வந்து இழுத்து 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 ஐஸ்வர்யா எப்படியோ ஆடி முடிச்சிட்டாங்க. அதில் கூட ஐஸ்வர்யா தன்னோட 100% கொடுக்கணும்னு ஆடினாங்க ரெண்டு பேரும். சரண் ஆடினாங்களோ இல்லையோ ஐஸ்வர்யா நல்லா ஆடினாங்க. அவங்க மூமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நந்தாவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சாங் போடுவாங்க, அந்த சாங் வந்து யாருக்கு சூட் ஆகும்னு. தீமை தான் வெல்லும் சாங் போட்டிருந்தாங்க தனி ஒருவன்லேருந்து. இனிகோக்கு டக்குன்னு அவர் சொல்லிட்டாரு, இனிகோக்கு ஒரு மாதிரி ஆகிடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இனிகோ சொன்னதுக்கப்புறம் ஆம் ரெஸ்லிங் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு போய் பண்ணாங்க. பட் இனிகோ வந்து வின் பண்ணிட்டார். அவருக்கு நந்தாவுக்கு வந்து கை வலிக்குது முடியல சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஐஸ்வர்யாவுக்கு திருப்பி அக்கேன் யார் வந்து ரொம்ப லக்கு அப்படின்ற மாதிரி
ஆப்வியஸாக சரண் தான் சார் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன டாஸ்க்னு பார்த்தா ஒரு ரொமான்டிக் சீன் வந்து நடிச்சு காமிக்கிறேன். பருத்தி வீரனில் வர ரொமான்டிக் சீன் பண்ணாங்க. சரண் சூப்பராக பண்ணார், சூப்பராக பண்ணார். ஐஸ்வர்யாவும் நல்லா பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு பண்ணாங்க. அந்த மியூசிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. சரண் எல்லாம் நல்லா பண்ணார். அதுக்கடுத்தது யார், நாராயணனுக்கு வந்து யார் மூஞ்சியில் இன்றைக்கி முழிச்சிங்க அப்படின்னு கேட்டோடனே அம்சத்துன்னு சொல்லிட்டாரு. ஸோ அம்சத்தை வந்து நீங்கள் வந்து 90 seconds பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இவனெல்லாம் 90 seconds நான் எப்படி பார்க்குறது, ஏதாவது ஒரு கேர்ள் சொல்லியிருந்தா கூட நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். அதுவும் ரொமான்டிக்காக பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க டாஸ்க்கு. முடியவேல நாராயணனால் செம்ம சிரிப்பு, ஒரு 10 seconds கூட அவர் தாங்கியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். செம்ம சிரிப்பு வந்துருச்சு நாராயணனுக்கு. அதுக்கப்புறம் நிறையா அம்சத்துக்கு வந்துட்டு ஃப்ரெண்டை போல் யார் மச்சா கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து நாராயண் தான் சூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து பாசிட்டிவ்னை பற்றி ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும்னு. அம்சித் அந்த ஸ்கிட்டில் அவ்வளோ நேரம் லொடல் பாசிட்டிவ் நெகட்டிவை அவ்வளோ சொல்லி சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார். அம்சித் நல்லா பண்ணார். ஆக்சுவலி ரெண்டு இடத்துலையுமே அம்சித் வந்து அவரோட ஃபுல் இது எஃபர்ட் வந்து கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து உமாபதி வந்திருந்தாங்க. உமாபதி வந்துட்டு இங்கே தான் உமாபதி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உமாபதிக்கு வந்துட்டு ஒரு லவ் சாங் போடுவாங்க, அதுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. அதுக்கு வந்து விஜயலட்சுமி வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டாங்கன்னு க்வெஸ்சன் கேட்டாங்க தெரியல. விஜயலட்சுமி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி வனிதாவை தான், விஜயலட்சுமி சொன்னாங்க, ஆக்சுவலி வனிதா தான் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கு டான்ஸ் ஆட வராதுனால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி ஆன் கேமராவில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் வந்து யார் கண் அழகின்னு கேட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் விஜயலட்சுமி சொல்லிட்டு இங்கே வந்து ஆக்சுவலாக அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. வனிதாவை சொல்லி எங்கேயாவது ஒரு லவ் சாங்கை போட்டு ஒரு ட்ராக்கை போட்டு நம்ம வெளியில் அனுப்புறதுக்குள்ளே நம்ம எதையாவது மைண்டை டூஸ் பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க அப்படின்ட்டு உமாபதி செம்ம கிளவர், செம்ம தெளிவு, செம்ம உஷார் உமாபதி. அதில் வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது, தன்னோட வீக்னஸை எங்கேயும் காமிச்சிடக்கூடாதுன்ட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஸோ விஜயலட்சுமியை வந்து சேஃபாக செய்கிறா விஜயலட்சுமியிட்ட சொல்லி விஜயலட்சுமி கூட டான்ஸ் ஆடுறாங்க. ரெண்டு பேரும் சூப்பராக ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மூவி அந்த சாங்கில் வர மாதிரியே சூப்பராக போட்டாங்க. காந்த கண்ணழகி நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டு பேரும் ஸ்டெப்ஸ் போட்டாங்க, நல்லா ஆடினாங்க. அண்ட் அம்சித்தோட ஸ்கிட்டுக்கு வந்து அர்ஜுன் பயங்கரமாக விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தார், அவரும் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு யார் எனக்கு இனிங்கோக்கு தான் என்ன வந்தது தெரியல, காமிச்சாங்களோட தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் சொன்னாங்க, ப்ரொஃபஷனல் சைட்லேருந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. லேடி கேஷ் கேட்டால் ஆல்ரெடி அந்த ஒரு ஸ்கிட்டில் ஸ்டார்டிங் ராம்ப் கூட எல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்கிட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க எப்படி நீங்கள் மோட்டிவேட் எடுத்து போகிறீங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க. சூப்பராக சொன்னாங்க லேடி கேஷு. லேடி கேஷ் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக போயிடலாம்னு நினைக்கிறேன். நிறையா இடத்துல அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஒரு கலைஞனுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வழிகள் வரும். ஸோ அந்த வழியை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து போடுங்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த வேர்டு வந்து ஒரு பெயினை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கணும்னு சொல்லி அந்த வேர்டு சூப்பராக இருந்தது. அதுக்கு அர்ஜுன் வந்து ஒரு கோட் சொன்னார், என்ன சொன்னார், இஃப் யூ டோன்ட் சீ எ ரோடு கிரியேட் யுவர் ஓன் ரோடு. அந்த கோட்டு சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கோட்டு. எல்லாத்துக்குமே செட் ஆகும், பட் எல்லாத்தினாலையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா தெரியல. பட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னாவது நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் அந்த கோட் வச்சு நீங்கள் என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எங்கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நந்தா திலீப்ன்ற மூவி பண்ணுறதா சொல்லியிருந்தார். ஏதோ 13 days சாப்பிடாமல் இருந்து இறந்து போனாங்க. ஸோ அவங்க கேரக்டரில் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். வேற என்ன, அம்சித் வந்து மார்க்கெட்டிங் சைடில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் மூவிஸ் பண்ணணும்னு ஆசை. Z5 வந்து இக்லு மூவி பண்ணியிருக்கிறாரு. புனியின் செல்வனில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. சரண் வந்து நிறையா மூவிஸ் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அர்ஜுன் வந்து சாகா மூவியில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, மெச்சூர்டு ஆக்ட் பண்ணியிருந்தீங்க, சின்ன பையன் தான் பட் மெச்சூர்டு ஆக்ட் பண்ணியிருந்தீங்கன்னு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணார் சரணை. சின்ன பையன் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு சரணை. இப்போல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுறது, பண்ணிட்டால் இருந்தாலும் நம்ம வந்து கேமரா முன்னாடி கொஞ்சம் கொலாகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாருன்னு தெரியல. பட் அதுக்கு அப்பப்போ அவர் மறந்துடுறாருன்னு, ஐ மீன் மறந்துக்கிட்டே வராருன்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயந்தான். வேறு யார் கேட்டிருந்தா, அவ்வளோதான், இவங்க மூணு பேர் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு காமிக்கல, மேபி அன்சீனில் போடுறாங்களா தெரியல. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஃபீஸ்டு சாப்பாடு நிறைய ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டாரு. சாப்பாடு நல்லா கெஞ்சுற மாதிரி ரொம்ப நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் அர்ஜுனே சாப்பாடு பரிமாறினார். எல்லோரும் சமயம் என்ஜாய் பண்ணாங்க. சிக்கன் பிரியாணி, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ஜூஸு,
எல்லாமே இருந்தது. எனக்கும் சாப்பிடணும் போல இருந்தது. அது பார்த்ததுக்கப்புறம் நாளைக்கு தீபாவளி, நாளைக்கு நல்லா வச்சு வாங்கலாம் நம்ம. ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்க தீபாவளிக்கு? நான் வந்து என்னோடய இன்லாஸ் வீட்டில் இருக்கிறேன். நாளைக்கு வந்து முடிச்சுட்டு ஒரு மதியம் போல் அம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. என்னோடய சிக்கு கூட வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கிராக்கர்ஸ், கொஞ்சம் கிராக்கர்ஸ் தான், அந்தளவுக்கு கிராக்கர்ஸ் நான் பயம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த ஸ்மோக்கெல்லாம் கம்மி பண்ணலாமே நம்ம சைட்லேருந்து அப்படின்ட்டு, பட் குழந்தை இருக்கிறனால கொஞ்சம் ஆசைக்காக கொஞ்சம் வெடித்தோம். ஸ்வீட்டெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் பயமாக இருக்குது. மழை வர வந்துட்டுருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க? புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டீங்களா? நாங்கள் வந்து சும்மா சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். நாளைக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி மணி கொடுத்துருவோம். ட்ரெஸ்ஸு வாங்க சொன்னால் அவங்க கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டாங்க, அதனால் வந்துட்டு வேறு ஏதாவது செஞ்சிருவோம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க? தீபாவளி எப்படி போகுது? ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக கொஞ்சம் பட்டாசோட கொஞ்சம் ஸ்வீட்டோட என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்கள். இன்றைக்கி சவர் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன் செகண்ட், எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பை, மச் லவ், காட் பிளஸ், பை.